அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நாராயணன் பாலுசாமி. என்னோட களத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினாருங்க. அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கொரோனா இரண்டாம் அலை ஏற்பட்ட பிறகு முதல் முறையாக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினாருங்க. இன்று மாலை 5 மணிக்கு அவர் உரையாற்றினார். இந்த உரையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் சொன்னாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் அவர் உரை எப்படி ஆரம்பித்தார்னா, நம்ம இரண்டாம் அலையில் மிக கடுமையாக போராடிட்டு இருக்கோம், இந்த போராட்டத்துக்கு துணை போகிற அனைவருக்கும் என்னோட நன்றின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாருங்க. அதே மாதிரி எல்லோரும் முகக்கவசம் அணியுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுங்கன்னு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொன்னாருங்க. அதற்கப்புறம் என்ன சொன்னார்னா, தடுப்பூசி தான் இந்த இரண்டாம் அலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவுச்சு அப்படின்னு சொன்னாருங்க. அதே மாதிரி குறிப்பாக என்ன சொன்னாருன்னா, வருகிற June 21லிருந்துங்க, அதாவது உலக யோகா தினத்திலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி இலவசம் அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் தடுப்பூசி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய மக்கள் தொகை, 130 கோடி உள்ள மக்கள் தொகை உள்ள நாட்டில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடுறங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா 3ஆம் அலை வரக்குள்ள 18 வயசு நிரம்பிய அனைவருக்கும் தடுப்பூசி போடணும்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாநில அரசுக்கு வந்து அனைத்து தடுப்பூசிகளும் மத்திய அரசே கொள்முதல் செய்யணும்னு சொல்லிட்டாரு. அதாவது 100% மத்திய அரசே கொள்முதல் செஞ்சு மாநில அரசுக்கு தந்துடும். அதில் 75% இலவசமாகும், மீதி 25% தனியார் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு கொடுத்துருங்க. தனியார் மருத்துவமனையில் தடுப்பூசி போட விரும்புகிறவங்க 150 ரூபா சர்வீஸ் சார்ஜ் மட்டும் கட்டிட்டு தடுப்பூசி செலுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான தடுப்பூசியும் ஆராய்ச்சியில் இருக்குதுன்னு நம்ம பிரதமர் சொன்னார். அதே மாதிரி இன்னும் 2-3 கம்பெனிகள் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டாங்களாம் தடுப்பூசி தயாரிப்பில். அவங்களும் தடுப்பூசி தயாரிக்க வந்துட்டாங்கன்னா நமது 130 கோடி மக்கள் தொகைக்கு 3ஆம் அலைக்கு முன்னாடியே போட்டுடலாம், தடுப்பூசி போட்டுடலாம்னு பாரத பிரதமர் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தாருங்க. நம்மளும் நம்ம பாரத பிரதமரோட நம்பிக்கை கேட்டுற போல் நடந்து கொள்வோம், முகக்கவசம் அணிவோம், சோசியல் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுவோம், அதே மாதிரி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த இரண்டாம் அலை கொரோனாவில் நம்ம எந்த நெகட்டிவிட்டியும் வேண்டாங்க, பாசிட்டிவிட்டியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறுதுணையாக இருக்கும், அவ்வளோதான். அரசு வந்து கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மேல ஆக்சிஜன் எவ்வளோ தட்டுப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். அதை போர்க்கால அடிப்படையில் அவங்க நிவர்த்தி செஞ்சாங்க. அதனால் நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறுதுணையாக இருந்து இந்த கொரோனா அலையில் நம்ம வெல்வோங்க. 3ஆம் அலையை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு தடுப்பூசி முக்கியமாக இருக்கும். அதனால் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக்கங்க. நம்ம இந்திய அரசுக்கு உறுதுணையாக இருப்போம். இன்னொரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.